நம் முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் சாத்திரங்களும் நம் வாழ்வில் சிறந்த வழிகாட்டியாகிறது. அதுபோன்று நம் படிப்பு, தொழில், திருமணம், வெற்றி போன்ற விஷயங்களை நிர்ணயிப்பது ஜோதிட சாத்திரம். அஜோதிட சாத்திரத்தில் பண்டிதம் பெற்று மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் வேதிக் அஸ்ட்ராலஜி, ஹோரா ஜோதிடம், வாஸ்து பெயர் வைத்து வாழ்வில் வெற்றி பெற செய்கிறார் ஜோதிடாச்சாரியர் ஜோதிட ரத்னா மகேஷ் ஐயர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சென்னை 0979 99 100 4, கோயம்புத்தூர் 0995 23 61 111, பெங்களூரு 0735840 4245. இணையதளத்தில் www.murugases.com. மின்னஞ்சல் முகவரி divinesevaatgmail.com. வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களே, இது வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சி. கடந்த சில நாட்களா ஜோதிஷாச்சாரிய ஜோதிட கலா ரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள் பிறந்த நாள் கூறிய பலன்களை நமக்காக கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு 16ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான பலன்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். துருவார்க்கும் ஸ்ரீதர்மம் கைகூட்டும் செஞ்சட்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணே முகத்தோணே ஆதலால் ஆதலால் கூப்பும் ரதம் கைவேல் வேல் முருகம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீள்? சௌக்கியம். 15ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான பலன்களை வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இன்னைக்கு 16. ஒவ்வொரு தினமும் அந்த தினத்தில் உண்டான விசேஷம், நான் இந்த தேதியில் பிறந்திருக்கினேன், என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா, தேதி என் வாழ்க்கையுடைய மாற்றத்துக்கு ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்துருப்பான். ஒருவேளை நான் பிறந்த தேதி சரியில்லையோ, பிறந்த தேதியினால் தடங்கள் வருதோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். நம்ம ஒரு புது யுத்தியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது வெளியில் போகக்கூடிய ஒவ்வொருத்தரும் சொல்கிறது, சார் நான் வந்து 13ஆம் தேதி பிறந்திருந்தேன், 13 வந்து எனக்கு ராசி இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், புதுசாக நீங்கள் சொன்னேலே அதாவது ராகுவுடைய தன்மையில் நான் பிறந்திருந்தேன்னு நினச்சிருந்தேன், ஆனால் நீங்கள் சொன்ன விஷயங்கள் வித்தியாசமாக இருந்தது, ஒருவேளை இதுதான் உண்மைன்னு நினச்சி அடுத்த விஷயத்தை நான் நோக்கி பயணம் பண்ணேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது சந்தோஷத்தை ஏற்படுத்துறது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தேதி 16ஆம் தேதி. 16ஆம் தேதி பிறந்த நபருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, ஒன்று அதில் சூரியனின் அடிப்படையாகவும் சுக்கரனுடைய தன்மையை கொண்ட இந்த தேதி, சூரியன் சுக்கரன் இரண்டும் சேர்ந்தாப்புல கேதுவுடைய தன்மையை கொண்ட இந்த தேதியில் பிறந்தவர்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய தன்மைகளை கொண்டவராகவும், சின்ன விஷயத்துக்கு முயற்சி எடுத்து அந்த காரியத்தை பெரிய விஷயமாக்கி வெற்றி பெறக்கூடிய தன்மைகள் கொண்டவர்களாகவும், எதையும் சாதிக்க வல்லவராகவும் இவர்கள் இருப்பார்கள். இந்த தேதியில் பிறந்தக்கூடிய ஒவ்வொருத்தரும் சூரியனின் அடிப்படை, சூரிய பகவான் அப்படின்னு சொன்னால் என்ன, கௌரவம், ஒவ்வொரு விஷயத்துலேயும் கௌரவம், உயர்ந்த நிலையை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகளை கொண்டவராக இருப்பார். அதே போன்று சுக்கரன், இன்றைக்கி வந்து வண்டி வாகனம், வாகனத்தின் போது தொழில் செய்கிறவங்க, வாகனத்தின் மேல் முதலீடு செய்து தொழில் செய்கிறவங்க, நிறையா பேர் ஷேர் ட்ரேடிங் பண்ணுறவா இருந்துருப்பா, ஷேர் மார்க்கெட் பண்ணுறவா இருந்துருப்பா, சினிமா துறையில் கலைத்துறையில் இருக்கிறவா இருந்துருப்பா. இந்த தேதியில் பிறந்தவங்க சீக்கிரமாக முன்னேற்றம், கடினமான ஆரம்பத்தில் இருந்தாலும் சீக்கிரமான வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த தேதியில் அதிகமாக இருக்கிறது. ரொம்ப தெளிவாக 16ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான பலன்களை நீங்கள் சொன்னீங்க. இப்போ அவள் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள்லாம் எது? 16ஆம் தேதி பிறந்தவங்களுடைய வழிபாட்டு ஆராதனை செய்யக்கூடியவர்கள் பிள்ளையார் வழிபாடு. பிள்ளையார் தான் முதற் முதற் கடவுள் அப்படின்னு சொல்லுவாள். ஐந்து கரத்தனை ஆணைமுகத்தனை இந்தின் இளம்புரை போடுமையற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று சொல்வார்கள். இந்த முதற் முதற் கடவுள்னு சொல்லக்கூடிய பிள்ளையார் வழிபாடு விசேஷமான வழிபாடு இவர்களுக்கு. பிள்ளையார் வழிபாடு செய்யும் பொழுது விக்னங்கள் களையும்,
விக்னங்களை களையக்கூடியவர் விநாயக பெருமான். நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய பெரிய பெருமான்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமான் ஆராதனை பண்ணுறது விசேஷம். விநாயக பெருமானுக்கு விசேஷமான தினம் எப்போ? பௌர்ணமி முடிஞ்சு 4வது நாள் சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவான். ஒவ்வொரு கஷ்டத்துக்கு நம்ம ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடுவது வழக்கமாக இருக்கும். உதாரணமாக செல்வத்துக்கு லக்ஷ்மி தேவியை வழிபடுவோம், படிப்புக்கு சரஸ்வதி அம்பாளை வழிபடுவோம், சக்திக்கு பராசக்தியை வழிபடுவோம். இப்படி ஒவ்வொரு தெய்வமாக வழிபடுவோம். ஆனால் பிள்ளையார் அப்படின்னு பார்த்துட்டேன்னா லக்ஷ்மி கணபதியாக உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். கல்யாணம் வேண்டுவோருக்கு கல்யாண கணபதியாக உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஞானம் வேண்டுவோருக்கு வித்யா கணபதியாக, ஞான கணபதியாக அனுகிரகம் பண்ணுவார். 16ஆம் தேதி நான் பிறந்துட்டேனே, என் வாழ்க்கை இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி கவலையே பட வேண்டாம். இந்த வழிபாட்டு முறைகளை கடைபிடிங்க. பிள்ளையாரை முதற் கடவுளாக நினைத்து வழிபாட்டு, அந்த வழிபாட்டின் மூலமாக வெற்றியை காண்வீர்கள் என்பதில் நிச்சயம் உண்டு. இந்த வழிபாட்டு முறைக்கு இவ்வளோ வாரங்கள்னு ஏதாவது கணக்கு இருக்கா? வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்துட்டோம்னா எந்த ஒரு வழிபாடும் தொடர்ந்து 13 வாரங்கள் செய்யும் பொழுது நல்ல பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேதிகளில் பிறந்தவா என் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குமா, மாற்றம் கிடைக்குமா, முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பா. 16ஆம் தேதி சூரியனின் அடிப்படையாகவும் சுக்கர பகவானின் தன்மையும் கொண்ட பிறந்த நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். இந்த டேயில் பிறந்த ரொம்ப அழகான இன்னைக்கு செலிபிரிட்டியாக இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி சினிமா உலகில் நல்ல நிலையில் இருக்கார். அவரும் இன்றைய தேதியில் தான் பிறந்தார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் முயற்சி வெற்றி பெறணும்னு சொல்லி முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசந்திரு மகனே உருகை முகன் உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை காய் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி. நன்றி நேயர்களே. இன்னைக்கு நம்ம வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சியில வெற்றி பெறக்கூடிய அனைத்து தகுதிகளும் 16ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு இருக்குன்னு ரொம்ப ரொம்ப அழகான முறையில ஜோதிஷாரியா ஜோதிட கலாரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள் நமக்காக சொன்னார். இன்னும் அடுத்தடுத்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மேற்கொண்டு நீங்க வந்து நேரடியா வந்து திரு மகேஷ் ஐயர் அவர்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களோட www.murugasales.com அப்படிங்கிற இணையதள முகவரியிலையும் நீங்க லாகின் பண்ணலாம். இல்ல டிவி ஸ்கிரீன்ல தெரிகிற போன் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸையும் நீங்க பெறலாம். மீண்டும் இன்னொரு வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி. வணக்கம்.